السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي، يدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அவுளியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான உலமா பெருமக்களே, சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இந்த மாதத்தில், புனிதமான இந்த சபையில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருப்பதை போல், நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெரு நசீபினையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும், வல்ல ரஹ்மானினுடைய எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியருள் புரிவானார். மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மன்னர் மஹமூது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மதீனா முனவ்வராவில் அன்னவர்களுடைய ரௌதாவை வாழ்வில் பலமுறை பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானார். அன்பிற்குரியவர்களே, மனிதனுடைய வெளிப்படையான வாழ்க்கையினுடைய நிலைகள் மூன்று பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. ஒன்று குழந்தை பருவம், மற்றொன்று வாலிப பருவம், மூன்றாவது முதுமை பருவம். இது மனித வாழ்க்கையின் வெளிப்படையான அங்கங்கள், பகுதிகள். இந்த மனித வாழ்க்கையின் வெளிப்படையான மூன்று பகுதிகளில் முதன்மை பகுதியும் நிறைவு பகுதியும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை பெற்றதாக இருக்கிறது என்பதை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அருள்மொழிகள் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும். அதாவது மூன்று பகுதியுமே மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியதுதான். ஆனாலும் அந்த மூன்றிலும் முதன்மையானதற்கும் நிறைவு பகுதிக்கும் ஒரு மிகுந்த முக்கியத்துவமும் ஒரு சிறப்பம்சமும் உண்டு. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்தை குறித்து நமக்கு ஒன்றை சொல்லித் தருவார்கள். உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக
உங்கள் வீட்டில் வளரக்கூடிய சிறார்களின் மூலமாக உங்களுக்கு ரிசுக் அளிக்கப்படுகின்றது. உங்கள் வீட்டில் இருக்கும் சிறார்களை கொண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பிள்ளைக்கு மேல் பிள்ளை பெற்றுக்கொண்டே போகின்றோமே, பிள்ளைக்கு மேல் பிள்ளை எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இதற்கு நாம் எங்கிருந்து உணவு கொடுப்போம்? இதற்கு நாம் எங்கிருந்து உடை கொடுப்போம்? இதற்கு நாம் எங்கிருந்து நாம் இதனை பராமரிப்போம் என்பது போன்ற ஒரு அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. மாறாக நீங்கள் ரிசுக் அளிக்கப்படுவதே அந்த பிள்ளையின் மூலமாக தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் மூலம் சிறுபிராயத்தினுடைய பரக்கத்து என்ன, சிறுபிராயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு இதில் நமக்கு தெரிய வரும். அதே போன்று இதே வார்த்தையை முதுமை பகுதிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் வயதான பெற்றோர்களை அல்லது உங்களுடைய வயதான முன்னோர்களை கொண்டும் நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள். அவர்களை உங்களுக்கு ஒரு சுமையாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். மாறாக அவர்களின் மூலமாக நீங்கள் பரக்கத்து செய்யப்படுகின்றீர்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கு விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி, இரண்டு சகோதர சஹாபிகள், அதில் மூத்தவர் சதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமூகத்திலேயே இருக்கும் வளமை உடையவர். மற்றொருவர் அன்றாட உழைப்பிற்காக செல்லுவார், தன் வேலை வெட்டிகளை பார்ப்பார். தனக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வருவார். ஒரு நாள் பொழுது இந்த இளைய சகோதரர், அதாவது தன்னுடைய வேலை வெட்டிக்கு செல்லக்கூடியவர், தன்னுடைய அலுவல்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்பு ஓய்வு கிடைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு வரக்கூடியவர் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார். வந்து தன்னுடைய மூத்த சகோதரரை குறித்து பெருமானாரிடத்திலே சில குறைகளை முறையிடுகின்றார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதோ இருக்கிறார் என் சகோதரர், என் மூத்த சகோதரர் சதா உங்களுடைய சமூகத்திலேயே இருக்கின்றார். தன் மனைவி மக்களை பற்றி கவலை கொள்ள மாட்டிருக்கிறார். தன் குடும்பத்தை பற்றி நினைத்து பார்க்கப்படவில்லை. எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்திலேயே இருப்பதினால் அவருடைய மனைவி மக்களுக்காகவும் சேர்த்து நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரர் விட்டுவிட முடியாது. சகோதரனுடைய பிள்ளைகள் தன் பிள்ளையை போன்று விட்டுவிட முடியாது. அவர் சதா உங்களுடைய சமூகத்திலே இருப்பதன் மூலம் சம்பாதிப்பதில் அக்கறை செலுத்தாததினால் அவருக்காக நான் சேர்த்து சம்பாதிக்க வேண்டிய இக்கட்டான ஒரு நிலை இருக்கிறது, சிரமமான நிலை இருக்கிறது. கொஞ்சம் அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தவருக்கு புத்திமதி சொல்வதை விட்டுவிட்டு இளையவரை அமர வைத்தார்கள். இங்கே கொஞ்சம் அமருங்கள், கொஞ்சம் உட்காருங்கள். நீங்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கின்றது. எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட இந்த சகோதரருக்காகவும் சேர்த்து நீங்கள் சம்பாதிக்க தொடங்கிய பொழுது உங்களுக்கு வழக்கத்திற்கும் மாற்றமான பரக்கத்து உங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த பரக்கத்து உங்களுடைய உழைப்பால் கிடைத்து விடவில்லை, உங்கள் சகோதரரின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். உங்கள் சகோதரருக்கான ரிசுக்கையும் சேர்த்து உங்களுக்கு வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதின் மூலம் மூத்தவர்களை, தன்னில் வயதில் மூத்தவர்களை, முதிர்ந்தவர்களை, கூடுதல் வயதுக்கு உரியவர்களை உங்களுக்கு சுமையாக நினைக்காதீர்கள். மாறாக அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையின் விமோச்சனத்திற்கும் பரக்கத்திற்கும் உரித்தானவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இதை இன்னும் தெளிவுபடுத்தும் விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சிறுபிராயமும்
ஒரு வாழ்க்கையில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியது. முதிய பிராயமும் வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஒரு அங்கத்தை வகிக்கக்கூடியது என்பதை உணர்த்தும் முகமாக, அதனுடைய உன்னதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், உங்களில் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீதும் நீங்கள் அன்பு காட்டுங்கள். காரணம், அவர்கள் மூலம் உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கப்பெறும். உங்களில் வயதில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள். அதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பரக்கத்து ஏற்படும் என்பதை சொல்லித் தருவார்கள். மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, யார் ஒருவர் சிறியவர்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ, சிறியவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ, சிறியவர்களின் மீது பாசம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ளவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறியவரிடத்தில் அன்பு காட்டுவதும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்வதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கை. இந்த இரண்டு நிலையும் எடுபட்டு போய்விடும் என்றால் அவன் கலிமா சொன்ன மூமினாக இருந்தாலும் அவனிடத்தில் இருக்கும் ஈமான் உண்மையான ஈமானாக இராது, அவனிடத்தில் இருக்கும் இஸ்லாம் முழுமையான இஸ்லாமாக இருக்காது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாசுக்காக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். யார் சிறுவர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மதிப்பு செலுத்தவில்லையோ, மதிக்கவில்லையோ, அவர் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்களுக்கு அன்பு காட்டினார்கள், சிறியவர்களிடத்தில் அன்பு செலுத்தினார்கள், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் இது போன்ற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு ஷாரிய, அவர்கள் ஷரியத்தை ஸ்தாபித்தவர்கள், ஷரியத்தினுடைய ஸ்தாபகர் அவர்கள். அவர்கள் எப்படி வேண்டாமானாலும் நடந்து கொள்ள முடியும். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதற்காக தான் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போவேன், என்னை நீங்கள் கணக்கில் எடுக்காதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் என்பது நமக்கு ஒருபோதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது. மாறாக எப்படி வாழ வேண்டும் என்பதை தலைவர்களை போன்று சொல்லிவிட்டு நின்று விடாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டி சென்றார்கள். சிறியவர்களுக்கு அன்பு காட்டி சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியவர்களிடத்திலே மரியாதையோடு நடந்து கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று நாடு செழிப்பாக இருந்தது, அன்று மார்க்கம் செழித்து விளங்கியது, இஸ்லாத்திற்கு ஒரு மதிப்பு இருந்தது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாண்பு இருந்தது, இஸ்லாமியர்கள் போற்றப்பட்டார்கள். இந்த நிலைகள் எல்லாம் பேணப்பட்டதினால் இன்று சிறியவர்களின் மீது இரக்கம் காட்டுதல் என்ற செயல் பெரியவர்களிடத்தில் இருந்தும் அடிபட்டு போய்விட்டது. பிள்ளைகளை பாவிக்கின்றார்கள் அடிமைகளை பாவித்தது போன்று, அல்லது ஒரு இயந்திரத்தை பாவித்ததை போன்று பாவிக்கின்றார்கள் பிள்ளைகளை, சிறியவர்களை, சிறார்களை ஏதோ தனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று நடத்துகின்றார்கள். பெரியவர்களின் மூலமாக சிறியவர்களுக்கு அன்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. விளைவு என்னானது? சிறியவர்களின் மூலம் பெரியவர்கள் மதிக்கப்படுதல் என்ற நிலை அறுந்து போய்விட்டது. இன்று பெரியவர்கள் எங்களை சிறியவர்கள் மதிப்பதில்லை, பிள்ளைகள் எங்களை மதிப்பதில்லை என்று அவர்கள் பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது. மாறாக நாம் பிள்ளைகளிடத்தில் முறையாக நடந்து கொண்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மதியுங்கள், எனக்கு கண்ணியம் செலுத்துங்கள், பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்துங்கள் என்று நின்றெடுக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரியாதையை கொடுத்து மரியாதையை பெற்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆங்கிலத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லி தருவார்கள், கண்ணியம் கொடுத்து கண்ணியம் பெற்றுக் கொள்ளுங்கள், கிவ் ரெஸ்பெக்ட். அடுத்த வார்த்தை எனக்கு சரியா தெரியல, அதாவது கண்ணியம் கொடுத்து கண்ணியம் பெற்றுக் கொள்ளுங்கள், கண்ணியம் கொடுத்து கண்ணியம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பது போன்ற ஆங்கிலத்திலும் கூட சொல்லப்படும். நமக்கு ஆங்கிலம் பெரிதல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பெரிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு கொடுத்து அன்பை வாங்கினார்கள், கண்ணியத்தை கொடுத்து கண்ணியத்தை வாங்கினார்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் நாம் பார்க்கின்றோம். எப்படி அவர்களை சஹாபாக்கள் மதித்தார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில் மூத்தவர். ஒரு சஹாபி குபாஸ் இப்னு அஷ்ஹம் ரழியல்லாஹு தஆலா, கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறேங்க. குபாஸ் இப்னு அஷ்ஹம் ரழியல்லாஹு தஆலா இன்னொரு ஒரு வார்த்தையில் இன்னொரு ஒரு அறிவிப்பில் இக்பாஸ் இப்னு அஷ்ஹம் ரழியல்லாஹு தஆலா, இக்பாஸ் என்ற ஒரு வார்த்தை குபாஸ் என்ற ஒரு வார்த்தை, ரெண்டு விதமா சொல்லப்படுது அவங்களுடைய பெயர். அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட கிட்டத்தட்ட 6 மாதம் வயதில் மூத்தவர். அந்த சஹாபி இடத்துல ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் மக்கள், நீங்க பெரியவரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவரா? யதார்த்த நிலை எப்படி சொல்ல வேண்டும் என்பது நமக்கு தெரியும். வயதில் நம்ம பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுவோம். இதே கேள்வியை இது போன்ற ஒரு நிலையை எதிர்பார்த்தோ ஏதோ ஒரு விதத்தில் சாதாரணமாக கேட்கப்படுகின்றது அவர்களிடத்தில், அந்த அக்பரும் அம் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெரியவரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவரா? கேட்பவரினுடைய நோக்கம் வயதில் நீங்கள் மூத்தவரா பெருமானார் மூத்தவரா என்பதற்காக. இந்த வார்த்தைக்கு வந்து அரபியில ஒரே வார்த்தை தான். ஆனா அந்த சஹாபி பதில் சொல்றாங்க பாருங்க, பக்குவமாக பதில் சொல்லுகின்றார்கள். நாளை ஒரு சமூகம் நான் சொன்னதற்கு தவறான கருத்து கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்லும் வார்த்தை, அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த வாக்கியத்தை கொஞ்சம் நான் சிந்தித்து பார்க்கின்றோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரும் மின்னி வ அன அஸன்னும் மின்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெரியவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெரியவர்கள், நான் வயது முதிர்ந்தவன், நான் வயது முதிர்ந்தவன், வயதில் நான் கூடியவன், கண்ணியத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கூடியவர்கள் என்பதை அரபியில் எப்படி சொல்லுகின்றார்கள்? அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரும் மின்னி வ அன அஸன்னும் மின்ஹு, என்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயதில் கூடியவன் நான், வயது முதிர்ந்தவன் நான் என்று சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் குபாஸ் இப்னு அஷ்ஹம் ரழியல்லாஹு தஆலா. இதே கேள்வியை ஹஜ்ரத் சையிதுனா அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாதது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தையுடன் பிறந்தவர்கள். அப்ப வயசு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது அந்த அக்பரும் அம் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெரியவரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவரா? என்ன சொல்லியிருப்பாங்க, என்னங்க கேள்வி கேட்கறீங்க, என் பிள்ளைங்க அவரு, நான் தான் மூத்தவர் அப்படின்னு சொல்லல. அவர்கள் சொல்லி தருகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரும் மின்னி வ அன உலித்து கபுலகு, வ அன உலித்து கபுலகு, என்னை விட பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பெரியவர்கள், நான் அவங்களுக்கு முன்னால பிறந்துட்டேன், நான் அவங்களுக்கு முன்னால பிறந்துட்டேன். வ அன உலித்து கபுலகு, வார்த்தையில் பாருங்கள் எவ்வளவு அற்புதத்தை பேணி இருக்கின்றார்கள் சஹாபா பெருமக்கள். கண்மணி நாயகத்தை எப்படி மதித்தார்கள் சஹாபாக்கள். வயதில் மூத்தவர்களாக இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகுந்த கண்ணியத்தோடு பார்த்தார்கள் சஹாபாக்கள். எப்படி? காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்த விதம் அப்படி. சஹாபாக்களை மதித்தார்கள். எப்படி மதித்தார்கள்? சஹாபாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? சஹாபாக்களை நேசித்தார்கள். எப்படி நேசித்தார்கள்? தன் மனைவி மக்களை எல்லாம் தூர நவட்டிவிட்டு முதல்ல நேசித்தார்கள் சஹாபாக்களை, அன்பு கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு ஒன்று வந்தால் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அன்பளிப்பென்று ஒன்று வந்துவிட்டால் அழைப்பார்கள் திண்ணை தோழர்களை. ஆதரவில்லாமல் இருக்கக்கூடியவர்கள், வீடு மனைவி மக்கள் என்று இல்லாமல் தன்னந்தனையே மஸ்ஜித் நபவியிலே சதா கடையாக கிடப்பவர்களை பார்த்து அழைத்து அவர்களுக்கு கொடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு காட்டினார்கள், மரியாதையை பெற்றுக்கொண்டார்கள். அன்பு செலுத்தினார்கள், மரியாதை கொடுத்தார்கள், மரியாதையை பெற்றுக்கொண்டார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயது வித்தியாசம் பார்க்கவில்லை. சிறியவர்களாக இருந்தால் அன்பு காட்டினார்கள், பெரியவர்களாக இருந்தால் மரியாதை கொடுத்தார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செயல் எதை கொண்டு போய் நிறுத்தியது, எதன் பக்கம் கொண்டு போய் சேர்த்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்று இருந்ததோ அதையும் தாண்டி மதிப்பதற்கு அவர்கள் முன்வந்தார்கள். நம்ம மரியாதையை நம்மே நாமே குறைத்துக் கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்காவிட்டால் அவனுடைய ஈமான் ஈமான் இல்லை, அவனுடைய இஸ்லாம் இஸ்லாம் இல்லை. தன்னால் ஒருவர் தன்னுடைய செயலினுடைய குறைபாட்டின் காரணத்தினால் ஒருவர் ஈமானை விட்டும் தூரம் போய்விடக் கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவத்தோடும் கவனத்தோடும் நடந்து கொண்டார்கள். அதனுடைய விளைவு அந்த மக்களுடைய உள்ளத்திலும் பெருமானாரினுடைய கண்ணியம் இடம்பெற்றது, மரியாதை இடம்பெற்றது. அவர்கள் பெருமானாரை மதிக்க வேண்டிய விதத்தில் மதித்தார்கள். சொல்ல வருவதனுடைய நோக்கம், நம் பிள்ளைகளினுடைய வாழ்வில் நாம் முழு அக்கறை கொண்டவர்களாக அவர்களிடத்தில் மரியாதையோடும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் பற்றோடும் நாம் நடந்து கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைகள் நம்மை தானாக மதிக்கக்கூடியதாக இருக்கும். நாம் குறை கூற வேண்டியதில்லை, என் பிள்ளை என்னை மதிப்பதில்லை என்று குறை கூறக்கூடிய நிலை ஏற்பட்டு விடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், சிறியவர் பெரியவரை மதிப்பதாக இருந்தாலும் சரி, பெரியவர் சிறியதை சிறியவரின் மீது அன்பு காட்டக்கூடியதாக இருந்தாலும் சரி, பல உன்னதமான பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடியவை, பல உன்னதமான நிலைகளை பெற்றுத்தரக்கூடியது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், யார் ஒருவர் சிறியவர்களின் மீது அன்பு காட்டக்கூடியவராக இருப்பாரோ, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடியவராக இருப்பாரோ, அவருடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் குடிகொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றார்கள். சிறியவர்களின் மீது அன்பு காட்டுவதினாலும் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதின் காரணத்தினாலும் அவருடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் குடிக்கொள்ளும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நம் வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் இறைவனுடைய அச்சம் இடம்பெற்று விட்டால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றோம். மரியாதை என்பது பல பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடியவைகள், கண்ணியம் கொடுப்பது என்பது பல பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடியவைகள், சொல்ல போனால் ஈமானை கூட பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். வலுப்பமான ஈமான் இல்லாமல் இருக்கிறோம் என்றால், நம்முடைய ஈமான் பலகீனமானதாக இருக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனால் இந்த பலகீனமான இந்த ஈமானையும் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியமும் மரியாதை பேணுதலும் நம்முடைய ஈமானை பூரணப்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். மதிக்க வேண்டும். ஒரு மூமினுடைய வாழ்க்கை மதித்து வாழக்கூடிய வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு சஹாபி இருந்தார்கள், சைதுனா அப்துல்லாஹில் முஸ்னி ரதியல்லாஹு தலான். அப்துல்லாஹில் முஸ்னி ரதியல்லாஹு தலான். இவர்களுக்கு இன்னொரு ஒரு பேர் துல்பிஜாதைன் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் எந்த சபையில் அமர்ந்தாலும் அல்லாஹ் 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 என்ற திக்ர் என்ற சிந்தனையிலேயே இருப்பார்கள். சில சமயத்தில் தன் நிலை மறந்து அல்லாஹ் என்று சத்தமாக கூட வந்துவிடும். வார்த்தையினுடைய அந்த உச்சரிப்பினுடைய சப்தம் வெளிப்பட்டு கூட விடும். சஹாபாக்கள் இதனால் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, முராவுன் அல் முரா, பகட்டுக்காக செய்யக்கூடியவர். தன்னை எல்லாரும் பெரிய சூஃபின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக நடக்கிறார் அப்படின்ற மாதிரி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் சிலர் அவர்களை குறித்து சொல்வார்கள். ஒரு நாள் பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அற்புதமான ஒரு சபை, அந்த சபையில் அமர்ந்திருக்க உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே இருக்கின்றார்கள். ஓரத்தில் இந்த சஹாபி அப்துல்லாஹில் முஸ்னி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள்.
இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்க அங்கே திடீரென்று அல்லாஹ் 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 என்ற சப்தம் அவரின் மூலம் அவரையும் அறியாமல் உயருகின்றது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சபையில் இருந்த சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபி குறித்து சொல்லுகின்றார்கள், உங்களுடைய பகட்டுக்கு அளவு இல்லையா, கொஞ்சம் சத்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள், ஏன் இப்படி கூச்சல் போடுகிறீர்கள், பகட்டுக்காக ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்பது போன்று பக்கத்தில் சென்று சொல்லுகின்றார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காணுகின்றார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்லுகின்றார்கள், இப்னுல் கத்தாப் லௌ தஅலமு மகானஹு, உமர் அவர்களே, கத்தாபின் மகனே, அந்த சஹாபியினுடைய அந்தஸ்தும் தரமும் தகுதியும் என்ன என்பதை நீங்கள் விளங்கியிருந்தால் மா குல்த கதாலிக், இது போன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டீர்கள் என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூசகமாக சொல்லிக் கொடுத்தார்கள், மரியாதை கொடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிவாயத்தில் வருகின்றது, ஒரு நாள் பொழுது இரவு வேளை யுத்தத்திற்காக செல்லப்பட்டிருக்கிறது, சென்றிருக்கிறார்கள். அந்த யுத்தத்திற்கு சென்று திரும்பும் வழியில் இரவு நேரம் நேர்ந்ததினால் ஒரு இடத்தில் தங்க வேண்டிய நிலை. அப்படி தங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் அதற்கு செய்தனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருவார்கள், நான் என்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் தூரமாக சென்றிருந்தேன், இயற்கை தேவையை முடித்துவிட்டு திரும்புகின்றேன், நாங்கள் தங்கியிருந்த இடத்தில் ஏதோ விளக்கோலி தெரிகின்றது, கொஞ்சம் பேர்கள் அங்கும் இங்குமாக வருவது போவது போன்று தெரிகின்றது, இப்பொழுதுதானே அங்கிருந்து வந்தோம், அதற்குள் என்ன நேர்ந்து விட்டது என்று நான் பார்க்கின்றேன், அங்கே ஒரு குழி தோண்டப்பட்டுள்ளது, குழியுக்குள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி நிற்கின்றார்கள். கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், அப்துல்லாஹில் முஸ்னி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்ய வேண்டிய வேளையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல, அதே போன்று ஜனாசா தயார் செய்யப்படுகின்றது, ஜனாசா கஃனிடப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் அந்த ஜனாசாவை தூக்கி கேட்கின்றார்கள். தூக்கி இருவர்களும் கொடுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான கரத்தினால் கபர் குழிக்குள் வைத்துவிட்டு மேலே ஏறலாம் என்று நிற்கும் பொழுது, மேலே ஏறலாம் என்று இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய முபாரக்கான நெற்றிப்பொட்டில் ஒரு துளி தண்ணீர் விழுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறெடுத்து இப்படி பார்க்கின்றார்கள். சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், அன்று தாங்கள் சொன்னீர்கள் இவருடைய அந்தஸ்தை நீங்கள் விளங்கி இருந்தால் இது போன்ற வார்த்தை சொல்ல மாட்டீர்கள், மதிப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னீர்கள், அன்று இவருடைய பாக்கியம் எனக்கு தெரியாமல் போய்விட்டது, அன்று இவருடைய அந்தஸ்து என்ன என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது, இப்போது விளங்கிக் கொண்டேன், அவருடைய கபரில் தாங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய கபரில் தங்களுடைய புனித பாதங்கள் பட்டுக் கொண்டிருக்கிறது, தங்களுடைய புனித பாத பட்டம் இந்த கபருக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கக்கூடாதா என்றார்கள். சொல்ல வருவதனுடைய நோக்கம், யாரையும் ஆளை பார்த்து எடை போடக்கூடாது, தோற்றத்தை பார்த்து மதிக்கப்படக்கூடாது, அவருக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பந்தமும் நெருக்கமும் என்ன என்று நமக்கு தெரியாது, நம்முடைய பார்வைக்கு தெரிகின்றது இவர் பெரிய மனிதர், நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், இவர் சிறியவர், அன்பு காட்ட வேண்டும், இதில்தான் நம்முடைய வாழ்க்கையின் விமோச்சனம் அடங்கியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், மதிக்க பழகிக் கொள்ளுங்கள், மதிக்க விளங்கிக் கொள்ளுங்கள், பெரியவர் என்று மாத்திரமல்ல, இன்னைக்கு தலைப்பான வயோதிகர், வயோதிகத்திலும்
முதுமையிலும் முதுமை முதியவர்களிடத்திலும். ஆனால் இதை கொஞ்சம் இப்படி சிந்தித்து பாருங்கள், மதிக்கும் தருகைக்கு இருப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அன்பு காட்ட வேண்டிய தகுதிக்கு இருப்பவர்களுக்கு அன்பு காட்டுங்கள், மதிக்க வேண்டிய தரத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய வயதை விட குறைவானவராக இருந்த போதிலும் அவருடைய அந்தஸ்திற்காக, அவருடைய பதவிக்காக, அவரிடத்தில் இருக்கக்கூடிய தகுதிக்காக அவருக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள். ஆரம்பத்தில் நான் சொல்லி தந்தேன், மதிப்பு கொடுப்பது, பிறரை மதிப்பது மிக பெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியது. அது நான் என்னுடைய கருத்தை சொல்லவில்லை, குர்ஆனினுடைய சாரத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சமூகத்திற்கு போனார்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். அப்படி மார்க்கத்தை எடுத்து சொன்ன பொழுது ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ள மறுத்தான். நீங்கள் காட்டுவது ஏதோ வித்தை போன்று தெரிகின்றது, நீங்கள் காட்டுவது ஏதோ வித்தை போன்று தெரிகின்றது, நானும் சூனியக்காரர்களை ஒன்று திரட்டுகின்றேன் என்ற ஒரு பேச்சு நடந்து சூனியக்காரர்கள்லாம் ஒரு நாள் ஒன்று திரட்டப்பட்டு இப்ப இங்க வித்தை காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது வித்தை அல்ல, அது அவர்களுடைய மொஜிசா, அதை அவன் வித்தையாக விளங்கிக் கொண்டான். ஆனால் வித்தைக்காரர்களை எல்லாம், சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டினான், நூற்றுக்கும் மேலானவர்கள். அப்பொழுது இப்போ நிகழ்ச்சியை தொடங்கணும், வித்தையை தொடங்கணும், போட்டியை தொடங்கணும். இப்படி தொடங்கணும்னு வந்த சமயத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம், ஃபிரௌனால் அழைத்து வரப்பட்ட அனைவர்களும் இஸ்லாத்தின் மூலமாக பாக்கியம் பெற்று விட்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், குர்ஆன் சொல்லுகின்றது. அதனால ஃபிரௌன் அவங்கள தண்டிக்கவும் செஞ்சான், என்னுடைய உத்தரவு வர்றதுக்கு முன்னே ஏன் ஆட்கள் நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க, அதனால உங்களை மாறுக்கை மாறுக்காலாக வெட்டுவேன் என்று வெட்டினான். ஏன் இவர்களுக்கு இஸ்லாத்திற்கான பாக்கியம் கிடைத்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்து ஃபிரௌனின் மூலமாக இவர்கள் வந்து முன்னால் உட்கார்ந்து கொண்டாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மரியாதையோடு கேட்டார்கள். ஒரு நபிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ற விதத்தில் அவர்கள் மரியாதை கொடுத்து கேட்டார்கள். இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகுன அவ்வலுமன் அல்கா. நீங்க போட்டியை தொடங்குறீங்களா, கையெல்லாம் கையில வச்சிருக்கிறாங்க, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை போட்டா பாம்பாக மாறுது, அவங்களாம் சின்ன சின்ன கயிறா கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அசாவை முதல்ல நீங்க போடுறீங்களா அல்லது நாங்க எங்களுடைய கயிற்ற போடவா அப்படின்ட்டாங்க. அனுமதி கேட்கிறாங்க, இந்த அனுமதி எதனால், நபிக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்ததின் காரணத்துல இந்த அனுமதி கேட்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களே முதல்ல தொடங்குங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க இந்த சின்ன கயிறுகளை எல்லாம் போடுகின்றார்கள், அது பாம்பாக மாறி வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அசாவை போட்டாங்க, அந்த அது பெரிய பாம்பாக மாறி இந்த சின்ன பாம்புகளை எல்லாம் விழுங்கி கொண்டது. அது சரித்திரம் வேறு. இங்க நம்ம சொல்ல வருவதனுடைய நோக்கம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் மரியாதையாக நடந்து கொண்டதினால் அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுத்தான், ஈமானுக்கான பாக்கியத்தை கொடுத்தான். சரி, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அவ்வளவு மரியாதையா நடந்துகிட்டாங்கல்ல, ஆனா அவ்வளவு மரியாதையா நடந்தவர்களாக இருந்த போதிலும் அவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை பின்னால கொடுக்கப்பட்டது, மாறுக்கை மாறுக்கால் ஃபிரௌனால் அவர்கள் வெட்டப்பட்டார்களே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டேன்னு சொன்னா அதுக்கும் பதில் சொல்வார்கள் முஃபஸ்ஸிரின் பெருமக்கள். என்ன அப்படின்னு சொன்னா, என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க தொடங்குங்கன்னு சொன்னாலும் ஒரு நபிக்கு முந்தி காரியத்தை இவங்க சொல்லி தொடங்கிட்டாங்களா இல்லையா, நபி சொல்லிதான் தொடங்கினாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் சொல்றாங்க நீங்க போங்க அப்படின்னு சொன்னா நம்ம சின்னவங்க என்னதான் சொல்லணும், இல்ல நீங்க போங்க உங்க பின்னால் நான் போறேன் அப்படின்னு சொல்றதுதான் மரியாதை, முழுமையான மரியாதை. இவங்க கேட்டாங்க, நீங்க போடுறீங்களா நாங்க போடட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நீங்க போடுங்கன்னுட்டாங்க, போடுங்கன்னு சொன்ன உடனே அதையே பிடித்துக் கொண்டு போட்டு விட்டார்கள். நபியினுடைய செயலுக்கு முன்னால் தன்னுடைய செயலை முற்படுத்தி விட்டதின் காரணத்தினால் அவங்களுக்கு தண்டனை என்ன, மாறுக்கை மாறுக்கால் ஃபிரௌனின் மூலமாக வெட்டப்பட்டார். சொல்ல வருவதனுடைய நோக்கம், மரியாதை கொடுப்பதினால் ஈமானுடைய பாக்கியம் கூட கிடைக்கும். உலகத்தினுடைய மிக பெரும் பேர் பாக்கியங்கள் எதனால் கிடைக்கின்றது, மரியாதையின் மூலமாக, பிறருக்கு மரியாதை கொடுப்பதின் மூலமாக கிடைக்கின்றது பேர் பாக்கியங்கள். இப்ன அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை வரலாறு கொஞ்சம் நாம் இப்படி பார்க்கின்றோம். செய்தனா முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களிடத்துல ஒரு
ஒரு யூதன் வருகின்றார். அவங்கள்ட்ட ஒரு மூணு கேள்வி கேட்கிறேன். இந்த மூணு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் என்னுடைய மதத்தை விட்டுவிட்டு உங்களுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப மாவீரர் எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க, நம்ம இவனுக்கு பதில் சொல்றதுனால ஒருவன் இஸ்லாத்துக்கு வருகின்றான், ஒருவன் ஈமானின் பக்கம் வருகின்றான். நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராதவைகளா? நம்மிடத்தில் அப்படி என்ன இவன் கேட்டுவிடப் போகின்றான்? கேள், நீ எதை கேட்கின்றாய் கேள், உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அவன் கேட்கின்றான், உலகத்திலேயே தலை சிறந்த மூன்று வாக்கியங்கள், முதலாவது ஒரு வாக்கியம், இரண்டாவது வாக்கியம், மூன்றாவது ஒரு வாக்கியம், இப்படி உலகத்தில் தலை சிறந்த மூன்று வாக்கியங்கள் எது என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். அதுவரைக்கும் லாசனா கேள்விதான் கேட்பான்னு நினைச்சிட்டு இருந்த மாவியர் அது எல்லாத்தையும் இப்ப நினைக்கிறாங்க, ஆஹா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்டானே, இது மாதிரி நம்ம சிந்திச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது இருக்கட்டும், அடுத்த கேள்வி, இரண்டாவது ஒரு கேள்வி என்ன, அதை கேள், நான் இதுக்கு உனக்கு விளக்கம் சொல்றேன். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கின்றான், இந்த உலகத்தில் தாயினுடைய கருவறையிலிருந்தும் பிறக்காமல், எந்த முட்டையின் மூலமாக குஞ்சியாக பொறிக்கப்படாமல் அப்படியே இந்த உலகத்தில் பிறந்த ஒரு உயிரினம், கருவறையில் தங்கியும் பிறந்திருக்க கூடாது, முட்டையின் மூலம் அடைகாக்கப்பட்டும் இந்த உலகத்திற்கு வந்திராமல் புதுமையான விதத்தில் இந்த உலகத்தில் அவதரித்த, இந்த உலகத்திற்கு வந்த உயிரினத்தை பற்றி சொல்லுங்கள். மாவியர் எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க, ஒண்ணு வர்றா இருந்தா கருவறை மூலமா வரணும், அப்படி இல்லைன்னா முட்டையின் மூலமாக அடைகாக்கப்பட்டு வரணும், இதெல்லாம வேற என்ன வழி இருக்கிறது? சரி, இதுக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன், மூணாவது கேள்வியை கேள். அவர் மூன்றாவது ஒரு கேள்வியை கேட்கின்றார், ஒரு மனிதர் அவருடைய கபர் அவரை உலகம் முழுவதும் எடுத்து சென்றது, அவர் யார்? ஒரு மனிதர் அவருடைய கபர் அவரை உலகம் முழுவதும் அழைத்து சென்றது, அவர் யார்? மாவியார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடி போய் விட்டார்கள். ஒரு யூதனிடத்திலிருந்து இப்படி ஒரு கேள்வி தனக்கு வரும் என்பதை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. யோசிக்கின்றார்கள், பதில் வரவில்லை, பதில் சொல்ல முடியாது என்று தெரியாது என்று சொல்லிவிட்டால் அவன் இஸ்லாமே சரியில்லை என்று போய்விடுவான். அவன் இஸ்லாத்துக்கு வராத இரண்டாவது பட்சம் இஸ்லாமே சரியில்லை என்று போய்விடுவான். இப்பொழுது என்ன செய்வது? யோசிக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள், நீ நாளைக்கு வா, நான் உனக்கு நாளைக்கு இதற்கான பதிலை தருகின்றேன் என்று அவனை அனுப்பி வைத்து விட்டு சிந்திக்கின்றார்கள், இதற்கான விடை நாம் யாரிடத்தில் கேட்பது, யாரிடத்தில் இதற்கான விடை நமக்கு கிடைக்கும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க அவர்களுடைய சிந்தனையில் ஒருவர் வருகின்றார், இவரிடத்தில் சென்றால் நிச்சயம் இதற்கு பதில் கிடைக்கும், இவரிடத்தில் சென்றால் இதற்கு பதில் இல்லாமல் நாம் திரும்ப முடியாது, நிச்சயம் அவரிடத்திலிருந்து பதில் கிடைக்கும், காரணம் அவருக்கு எல்லா விதமான ஞானமும் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் குர்ஆன், இறைவா குர்ஆனினுடைய ஞானத்தை கொடுப்பாயாக, உலகம் முழுவதும் செய்தியும் குர்ஆனுக்குள் அடங்கி இருக்கிறது, இறைவா குர்ஆனினுடைய ஞானத்தை கொடுப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னாருக்கு துஆ செய்திருக்கிறார்கள். அது யாருக்கு? செய்தனா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எதனால் துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கண்ணியத்தையும் கொடுத்ததினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கொடுத்தாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்பாகவே அவர்கள் வது செய்யக்கூடிய இடத்துல தண்ணீர் இருக்கும், அவர்கள் பாத்ரூம் போக வேண்டிய இடத்துல தண்ணீர் இருக்கும். யார் வைத்தால் என்று கேட்டால் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் தான் வைத்தேன் என்று சொல்வார்கள். அன்றைய காலத்து பிள்ளைகள் அப்படி இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு காலத்துல பிள்ளைங்க எப்படி இருக்குது? நம்ம தண்ணியோட போயிட்டு இருந்தோம் சொன்னா கதையை முடிச்சுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள பின்னால நம்ம வச்ச தண்ணி காணா போயிரு, எடுத்துருவாங்க, அப்படி உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது நம்மால் வந்த சேட்டைகள். ஆனா அன்னைக்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற ஒரு சேவைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து
ஒரு வயதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார்கள், ஒரு வயதுக்கு ஒரு அந்தஸ்துக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். அந்த கண்ணியத்தின் பலனாக கிடைக்கப்பட்டதுதான் இந்த எல்பு ஞானம். சொல்ல வருவதனுடைய நோக்கம், பெரியவர்களை மதித்தால் நம்முடைய ஞானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய துவாவின் மூலம், அவர்கள் வாய்மொழியாக துவா செய்யணுன்ற அவசியம் இல்லை. அவங்க துவா செய்யறாங்க செய்யலன்றதை பார்க்காதீங்க. என்னத்தையே ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறார், இவருக்கு எவ்வளவு பணிவிடைகளை செய்யறோம், ஒரு நாளைக்காவது என்னைக்காவது நமக்கு இவர் துவா செய்வாரா என்று பார்க்காதீர்கள். அவர்கள் நாவு செய்யாவிட்டாலும் அவர்களுடைய உள்ளம் துவா செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது அந்த நிலையை, அந்த பணிவை ரப்புல் ஆலமீன் பார்க்கின்றான், அவன் தருவான் எல்லா விதமான பாக்கியங்களை. மாவியா ரதியல்லாஹுவர்கள் நேரே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவிடத்தில் செல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவர்களிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், இப்படி ஒரு யூதன் ஒரு என்னிடத்தில் வந்து மூன்று கேள்வியை கேட்கிறேன், அதற்கு பதில் சொன்னால் நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று சொன்னான். சாதாரண கேள்வியை தான் கேட்பான் என்று நினைத்து நான் அவனிடத்தில் கேள்வியை கேள் என்றேன். அவன் கேட்டான் கேள்வியை, நான் தலை சுற்றி போய்விட்டேன், எனக்கு விடை தெரியவில்லை, விடை நாடி உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவர்கள் மாவியா ரதியல்லாஹுவர்களை விட வயதில் குறைந்தவர்கள் கேட்கின்றார்கள், என்ன கேள்வி கேட்டான், உங்களிடத்தில் அவன் கேட்ட கேள்விகள் என்ன? மாவியா ரதியல்லாஹு கேட்கின்றார்கள், தலை சிறந்த மூன்று வாக்கியங்களை சொல்லுங்கள், ஒன்றின் பின் ஒன்றாக மூன்று வாக்கியங்களை சொல்லுங்கள் என்றான். தலை சிறந்த வாக்கியத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற உடனே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல், கொஞ்சமும் நிதானிக்காமல் உடனே பதில் சொல்லுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். இது ஒரு தலை சிறந்த வாக்கியம், இந்த வாக்கியத்திற்கு மிஞ்சிய ஒரு வாக்கியம் கிடையாது. அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், அடுத்ததாக சுபஹான் அல்லாஹ். இந்த மூன்று வாக்கியத்தை விட தலை சிறந்த வாக்கியம் வேறு என்ன இருக்கிறது என்ற பொழுது மாவியா ரதியல்லாஹுவர்கள் இந்த விட நமக்கு தெரிஞ்சது தானே, தெரிஞ்சதாக இருந்தும் நம்முடைய சிந்தனைக்கு வரலையே என்று யோசிக்கின்றார்கள். சரி, முத கேள்வியை சொல்லிட்டீங்க, இரண்டாவது கேள்வியை கேட்டாம் பாருங்க, எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா, கேளுங்கள் இரண்டாவது கேள்வி என்ன. மாவியா ரதியல்லாஹுவர்கள் சொல்லுகின்றார்கள், இரண்டாவது கேள்வி கேட்டான், எந்த தாயின் கருவறையின் மூலமாகவும் பிறக்காமல், எந்த ஒரு முட்டையின் மூலம் அடைகாக்கப்பட்டும் இந்த உலகத்திற்கு வராமல் புதிய விதத்தில் இந்த உலகத்திற்கு வந்த உயிரினத்தை பற்றி சொல்லுங்கள் என்றான். ஒன்றை கூட என்னுடைய சிந்தனையில் வரவில்லை என்று சொன்ன பொழுது கருவறையும் இல்லை முட்டையும் இல்லை. மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுக்கு முன்னால் அசாவை போட்ட பொழுது அதிலிருந்தும் ஒரு பெரிய பாம்பாக மாறி வந்ததே, அந்த பாம்பு எந்த தாயின் கருவறையின் மூலமாகவும் பிறக்கவில்லை, எந்த ஒரு தாய் எந்த ஒரு முட்டையிலிருந்தும் அது அடைகாக்கப்பட்டும் பிறந்ததில்லை. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்கு முற்பட்ட பொழுது சொர்க்கத்திலிருந்தும் கொண்டு வரப்பட்ட ஆடு இருக்கிறதே, அந்த ஆடும் எந்த தாயின் கருவறையிலிருந்தும் பிறந்திருக்கவில்லை, முட்டையிலிருந்தும் அடைகாக்கப்பட்டிருக்கவும் இல்லை. இப்படி ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று சொன்னார்கள் ஹதரத்து சையதுனா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவர்கள். மாவியா ரதியல்லாஹுவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். சரி, இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது, அடுத்த கேள்வி என்ன கேட்டார்கள் மாவியா ரதியல்லாஹுவர்கள். ஒரு மனிதர் அவரை அவருடைய கபர் உலகம் முழுவதும் எடுத்து சென்றது, இதுக்கு என்ன பதில் சொல்வீர்கள், இதுக்கு ஏன் சிரமப்படணும்? அதற்கு செய்தனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீன் தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்துக் கொண்டு 40 நாட்களாக கடல் முழுவதும் சுற்றி வந்ததே, கடல் ஒரு இருள், கடலுக்குள் மீனுடைய வயிற்றுக்குள் ஒரு இருள், இருளுக்குள் இருள் என்பது இதுவே கிட்டத்தட்ட கபருதான் என்றார்கள் அதற்கு செய்தனா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுவன். மாவியா ரதியல்லாஹுவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட மறுநாளை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். மறுநாள் வருகின்றது, யூதன் வருகின்றான். அவனிடத்தில் ரொம்ப துணிவாக, ரொம்ப தைரியமாக, ரொம்ப துணிச்சலாக, பெருமையாக இந்த மூன்றுக்கும் பதிலை சொல்லுகின்றார்கள். அவன் நேர சட்டை பாக்கெட்ல கையை விட்டு ஒரு சின்ன போத்தலை எடுத்தான். கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன், இதையும் நீங்க நிறைவுபடுத்திட்டு என்னுடைய இஸ்லாத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படின்னா மாவியா ரதியல்லாஹுவன் கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஒரு திடுக்கம். இப்ப என்ன வில்லங்கமான கேள்வி கேட்க போறான்னு தெரியல. கையில வேற ஒரு சின்ன போத்தலை எடுத்து வச்சிருக்கான். மாவியா ரதியல்லாஹுவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது அவன் கேட்டான்,
இந்த போத்தலுக்குள்ள எனக்கு உலகத்தை நிரப்பித்தாருங்கள், இந்த போத்தலுக்குள் எனக்கு உலகத்தை நிரப்பித்தாருங்கள். மாவியர் இதெல்லாம் ஏற்கனவே தெரியும், ஏதாவது ஒரு வில்லங்கமான ஒரு வேலையை செய்வான்னு சொல்லிட்டு காலையிலே இப்னு அப்பாஸ் ரதி எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. நேர உள்ள போனாங்க, பதட்டத்தோடு போனதை பார்த்த உடனே இப்னு அப்பாஸ் ரதி எல்லாத்தையும் கேட்கிறாங்க, என்ன அமீருல் முஃமினீன் அவர்களே ஏன் இப்படி பதட்டத்தோடு வர்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி, நான் ஆடி போய்விட்டேன். என்ன கேள்வி கேட்டான், இந்த போத்தலை பிடிங்க, முதல்ல போத்தலை கையில் வாங்கினாங்க, உலகத்தை இதில் நிரப்பி கேட்குறான், இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல. இப்னு அப்பாஸ் ரதி எல்லாத்தையும் அப்படியே அங்கும் இங்கும் பார்த்தாங்க, அங்கே தூரத்தில் ஒரு வாளி நிறைய தண்ணி இருந்துச்சு, போத்தல் நிறைய தண்ணீரை நிரப்பினார்கள், போத்தலை மூடினார்கள். அவன் மாவியரதுலாத்தின்ட்ட கொடுத்து சொன்னாங்க, கொண்டு போய் கொடுங்க, இதான் அதுக்கான பதில். அவன் ஒரு கேள்வியை கேட்டான், நீங்கள் வேறு விதமான ஒரு பதிலை தர்றீங்களே, என்ன உண்மை அதுதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகின்றான், வ ஹலக்னா குல்ல ஷயின் மிம் மாயின், எல்லா வஸ்தையும் நாம் தண்ணீரை கொண்டு படைத்திருக்கின்றோம். அப்ப உலகமே தண்ணீரை கொண்டு படைக்கப்பட்டதான், இதுதான் உலகம், கொண்டு போய் கொடுங்கன்ற உடனே அவன் வாங்கினவனை யூதன் வாங்கி கொண்டவுடன் அவன் கேட்ட கேள்வி, இந்த நாளுக்கான பதிலும் உங்களுடைய பதில் அல்ல, இது ஒரு புனிதமான ஒரு நபரின் மூலமாக தான் இந்த பதில் வந்திருக்க வேண்டும், இந்த பதிலை உங்களுக்கு தந்தவர் யார் என்று சொல்லுங்கள், நான் அவர் கரம் பிடித்து இஸ்லாத்தை பெற வேண்டும், இஸ்லாத்திற்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, மாவியர் ரதி அல்லாத்தன் சொன்னாங்க, எப்பா இந்த பதிலாம் நான் சொல்லலப்பா, இப்னு அப்பாஸ் ரதி அல்லாத்தன் இருக்கிறாங்க அவங்க தான் இது இந்த பதில் எல்லாம் சொன்னாங்கன்ற உடனே அவர் நேர வர்றார், இப்னு அப்பாஸ் ரதி அல்லாத்தனுடைய கரத்தை பிடித்து முத்தியவர்களாக இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளுகின்றார். இது ஒரு வரலாறு. நான் சொல்ல வருவதனுடைய நோக்கம், மரியாதையும் கண்ணியமும் நம்மிடத்தில் இருந்தால், பெரியவர்களை மதிக்கக்கூடிய நிலை நம்மிடத்தில் இருந்தால், இறை ஞானம் நம்மை தேடி வரக்கூடியதாக இருக்கும், இறை ஞானம் நம்மை தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஞானத்தை தேடி நாம் போக வேண்டியதில்லை. இறைநேச பெருமக்கள் எல்லாம் நாயகத்திடலிருந்தும் பாடம் பிடித்தவர்கள். அவர்கள் பாருங்கள் பெரியவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கின்றார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வாகனத்தில் போனால், அல்லது அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த இரண்டு பேர்களும் வாகனத்தில் போகும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால், இரண்டு பேரும் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி விடுவார்கள். தரஜலா தரஜலா, இரண்டு பேரும் வாகனத்தை விட்டும் கீழே இறங்கி விடுவார்கள். ஏன், லி மகாமி அப்பாஸ், அப்பாஸ் ரதியல்லாஹுவுக்கான அந்தஸ்தின் காரணத்தினால், அப்பாஸ் ரதியல்லாஹுவுன் அவர்களினுடைய மரியாதையின் காரணத்தினால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருத்த அலைய அபி அல் அப்பாஸ், அப்பாஸ் என்ற என்னுடைய தந்தையை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அப்பாஸ் நாயகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தந்தை என்று அழைப்பார்கள். நாயகத்தையே நாம் மதிக்கின்றோம் என்றால், நாயகத்தின் தந்தை எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாகனத்தில் சென்றாலும் கூட இவர்கள் தங்களுடைய வாகனத்தில் இருந்து கீழ் இறங்கி போவார்கள். விளைவு என்னானது, எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியங்களை, பேர் பாக்கியங்களை இந்த பெருமக்கள் பெற்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேரம் முடிந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முக்கியமான ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்தி விடுகின்றேன். ஒரே ஒரு செய்தி, அதாவது பெரியவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலிருந்தும் பெற்ற ஒரு நிலை. ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு இல்ல, செய்தியை கொடுத்தா தானே கேள்வி கேட்க முடியும். ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்கள், மிக வயதான சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கெல்லாம் பின்னால ஒரு சமயம் வயது முதிர்ந்த தன்னுடைய நிலையில் ஒரு ஜனாசால, தன்னுடைய சொந்தக்கார பெண்ணினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வருகின்றார்கள். ஜனாசா தொழுகை முடிந்ததற்கு பின்னால் தனக்கான வாகனத்தில் ஏறுவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அப்படி முயற்சிக்கும் பொழுது வயசான தோற்றம், கொஞ்சம் கார் கொஞ்சம் உயரமான நம்ம பென்ஸ் காரா தாழ்வா இருக்கிறது, அது வந்தது கோவேரி கழுதை. இப்ப ஏறுறது எவ்வளவு சிரமப்படணும்ன்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஏறுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பலகை ஒன்று இருக்கும், கயிறு போட்டு அந்த பலகை கட்டப்பட்டிருக்கு, அதுல கால் வைத்து ஏறுறதுக்கு. அந்த பலகை கூட கொஞ்சம் உயரமாக இருக்கிறது. அப்பாஸ் ரதியல்லாஹுவுடைய மகனார் சைதுனா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் தன் கையினால் அந்த கால் வைத்து மிதித்து ஏறக்கூடிய அந்த பலகையை பிடித்துக் கொள்ளுகின்றார்கள். ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அவர்கள் ஏறுவதற்கு முன்னால் இவங்க பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, மஹ் மஹ் தா இப்னு
அம்மி ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதர மகனே, என்ன காரியம் செய்கிறீர்கள், விடுங்கள், என்ன காரியம் செய்கிறீர்கள், நான் ஒரு சராசரி மனிதன், நீங்கள் பானபியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நான் கால் வைக்கக்கூடியதை நீங்கள் கரத்தில் பிடிப்பதா என்று சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ஹாக்கதா உமிர்னா பி உலமாய் அன் நஃஅல பி உலமாயினா, எங்கள் பூமான் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிஞர் பெருமக்கள் இடத்திலே இப்படிதான் மரியாதையோடு நடந்து கொள்ளணும்னு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. உடனே ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, பூமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகில் இருந்தவர்கள் அல்லவா, அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, அப்படியா, உங்கள் புனிதமான கரத்தை கொஞ்சம் நீட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடக்க போகிறது என்னது என்பதை உணராமல் தன்னுடைய இரு கரங்களையும் நீட்ட, அவர்கள் உடனே இரு கரத்தையும் பற்றி முத்தமிட்டு தன் கன்னங்களில் ஒத்திக் கொள்கின்றார்கள், தன் கண்களில் ஒத்திக் கொள்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே தன்னுடைய சின்ன பிள்ளையாகிய தன்னுடைய கரத்தை முத்தி தன்னுடைய கண்களில் முத்திக் கொள்கின்றார்களே, ஒத்திக் கொள்கின்றார்களே, ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, என்ன காரியம் நீங்கள் செய்கிறீர்கள் என்ற பொழுது ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாக்கதா உமிர்னா அன் நஃஅல பி அஹ்லி பைத் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரினுடைய குடும்பத்தார்களை இப்படிதான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றார்கள். சொல்ல வருவதினுடைய நோக்கம் உங்களுக்கு புரியும். பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவரை மதிக்க வேண்டும், சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவரை மதிக்க வேண்டும், பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் தகுதியையும் அந்தஸ்தையும் கவனித்து அவர் மீது நாம் மதிப்பும் மரியாதையும் வைக்க வேண்டும். செய்தனா உமர் இப்னுல் கத்தாம், அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு அவர்களுடைய தலைமையில் ஒரு போருக்கு ஒரு படையை அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான சமயத்தில் உசாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன பிள்ளை, ஒரு 16 வயசு கூடும், 17 வயசு கூடும் நிரம்பாத ஒரு சிறிய பிள்ளை, அவங்களுடைய தலைமையின் கீழ் இருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாம் ரழியல்லாஹு அன்ஹு, பெரும் பெரும் சஹாபிகள் எல்லாம் அவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்கின்றார்கள். அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. எப்படி வழி அனுப்பி வைக்கின்றார்கள், ஹஜ்ரத் சையதுனா உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்தில் வாகனித்து இருக்க அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடைப்பயணமாக கொண்டு போய் விட்டு வருகின்றார்கள் மதீனாவினுடைய எல்லை வரை. ஏன், இப்பொழுது உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதில் சிறிய வராக இருந்தாலும் இஸ்லாமிய படையின் தளபதி என்ற விதத்தில் அவருடைய பதவி உயர்வுக்குரியதாகி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரியாதை கொடுத்தார்கள். ஏன், கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது நடைப்பயணமாக சென்று முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். பெரியவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அன்னை ஹலீமா உம்மா அவர்கள் அவர்களை பாலூட்டிய தாய், அவர்களினுடைய முதுமையான காலத்தில் பெருமானாரினுடைய முதுமையான காலத்தில் அன்னை ஹலீமா பெருமானாரை பார்க்க வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இப்பொழுது ஒரு ரசூல், தான் இப்பொழுது ஒரு நபி, தான் வயதானவன் என்ற ஒரு பாகுபாட்டை எல்லாம் அங்கே வெளிப்படுத்தாமல் தன்னை பாலூட்டிய தாய், தன்னை வளர்த்த தாய், தன்னை ஆளாக்கிய தாய், தனக்கு அன்பு காட்டிய தாய், தனக்கு பாசத்தை பொழிந்த தாய் என்பதை உணர்ந்து கொண்டு மக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றதோடு மாத்திரம் அல்லாமல் தன் மீது இருந்த போர்வையை எடுத்து விரித்து அந்த பெண்மணியை உட்கார வைக்கின்றார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் ஆச்சரியம் கொள்ளுகின்றார்கள், யார் இந்த பெண், யார் இந்த பெண், இந்த பெண்ணுக்காக மதீனாவினுடைய பேரரசர் எழுந்து நிற்கிறார்கள், யார் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வழி அனுப்பியதற்கு பின்னால் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களே உங்களுடைய ஆச்சரியம் எனக்கு புரிகின்றது, அந்த பெண் யார் தெரியுமா, எனக்கு பாலூட்டிய தாய், எனக்கு பாலூட்டிய தாய், என் தாயை, என்னுடைய தாய், என்னை பெற்ற தாய், என்னை வளர்த்த தாய், என்னை ஆளாக்கிய தாய், எனக்கு பாலூட்டிய தாய், யாராக இருந்தாலும் அவளுடைய வயதை விட என்னுடைய அவளுடைய வயதினுடைய சமயத்தில் நான் வயோதிகமானவனாக இருந்தாலும் அவளுக்கு நான் பிள்ளை தான், நான் அவளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றார்கள் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய இளைஞர்களும் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை
முதியவர்களும் வயோதிகத்தில் இருப்பவர்களும் பொறுப்பில் இருப்பவர்களும் தகுதியில் இருப்பவர்களும் பதவிகளில் இருப்பவர்களும் அவர்களும் அன்ன கவனித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம் யாவரினுடைய வாழ்க்கையும் வளமாக்கி தந்தருள் புரிவானாக. ஒழுக்கத்தோடும் பணிவோடும் நாம் நடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தந்து அதனுடைய எல்லா விதமான பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக தௌஃபீக்குள்ள மக்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்கியருள்வானாக. மரணிக்கும் தருவாயில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. நாளை மஹ்ஷரில் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் குறித்தான மக்களாக ஆக்குவதோடு அந்த சுவனபதியிலே அந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை மிகுந்த பரக்கத்து பொருந்திய நிலையை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.